ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சில பேர் இஞ்சிலாம் கட் பண்ணி போடுவாங்க, பூண்டு கட் பண்ணி போடுவாங்க. நான் வந்து அரைச்சி வச்சதை நான் போட்டிருக்கிறேன். மிளகு தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து சிக்கன் வந்து 1 ஏக்கரில் எடுத்துருக்கிறேன், அதில் 2 முட்டை போட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறக்காக நம்ம இப்போ முட்டை போட்டிருக்குறோம். அதுக்காகவே போடுறது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சு ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். லெமன்லாம் போட தேவையில்லை, முட்டை போட்டிருக்கறனால லெமன்லாம் போட தேவையில்லை. மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டிருக்கிறேன், ஏன்னா கேப்ஸ் கம்மியாக இல்லை. நம்ம வதக்கும் போது நம்ம சாசையில் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் போடுவோம், அதுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சம் காரம் கம்மியாகத்தே நான் போட்டிருக்கிறேன். சில பேர் வந்து இந்த சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் எடுப்பாங்க. நான் வந்து எலும்பு கறியை சேர்த்தே நான் போட்டிருக்கேன். லெக் பீஸ் இது மாதிரி எல்லாம் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து எலும்பு கறியோடு சேர்த்து சாப்பிட்டாதே எங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு பெரட்டி வச்சுக்கிறோம். பெரட்டி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். சில பேர் முன்னாடியே போடுவாங்க மாவு. நான் வந்து வறுக்க போகும்போதே நான் போடுவேன். ஃபஸ்ட்டு சிக்கனை வறுத்துட்டு அப்புறம் தான் நம்ம கேப்சிகம்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி அதில் சிக்கனை போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை மொதல் ஆயிலில் போட்டு எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ சிக்கன் வறுக்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். அது எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். ரொம்ப முறுகக்கூடாது, ஓரளவு நல்லா வர கொஞ்சம் பொறிஞ்சு வரையில் எடுத்துடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப சிவப்பாக முறுகக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா போதும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாவில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணி சிக்கனை போட்டு பிரட்ட போகிறோம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெயை இப்போ நான் ஊற்றிக்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு வறுத்துக்கிடுவோம். ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா வதங்கிட்டு வரும்போதே லேசாக வதங்கிட்டு வரும்போதே குடமிளகாய்லாம் போட்டுருங்க. இப்போ குடமிளகாய் போட்டுக்கிறேன். 1 மிளகாய் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. சிகப்பு கூட மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 கலரில் கேப்சிகம் போட்டுக்கனால நல்ல கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இந்த மஞ்சூரியனுக்கு தக்காளியெலாம் தேவையில்லை. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு ஊறுதல் லேசாக நான் போட்டுக்கிறேன். ரொம்ப போட வேணாம், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. இது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். சாசுலாம் சால்ட்டு இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடக்கூடாது. வதங்கிடுச்சு. இது மாதிரி பாதி வதங்கலை தான் இருக்கணும். இப்போ சிக்கனை வறுத்து வச்ச சிக்கனை போட்டு நல்லா கிளறிக்குவோம். சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் நான் ஊற்றிருக்கிறேன். டார்க்காக இருக்கிறதுனால கணக்காக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான நிறையா போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் இல்லாதனால நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் காரத்துக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக வாசத்துக்காகத்தையும் போடுறோம், மிளகு தூள் ரொம்ப போட வேணாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், நம்ம கொஞ்சம் நல்லா கொலகலப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா கிளறிக்கிடுவோம். சிக்கன் மஞ்சள் வந்து நல்லா கிரேவி கிடைக்கணுங்கிறக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு முதல் 2 ஸ்பூன் போட்டேன், பத்தலை.
இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் கலக்கி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நாலு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சாப்பாடு கீ ரைஸ்க்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நம்ம கிரேவியாக இருக்கிறக்காக கொஞ்சம் மாவு கூட போடுறோம். ஃபைனல் டச்சாக டேஸ்ட்டுக்காக நான் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நம்ம சாப்பாடில் எடுத்து சாப்பிட்ருவோம். பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் முந்திரி பருப்பு சேர்க்குறது சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், சிக்கன் மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நட்ஸ் போட்டு கீ ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ஆனியன் பச்சடி வச்சுருக்கிறேன், வெள்ளிக்காய் போட்டு ஆனியன் பச்சடி சைட் டிஷாக வச்சுருக்கிறேன். சுட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியோட சிக்கன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.